ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அதிகாரமளிக்கும் அரசியல் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டு என்றுடன் ஒராண்டு நிறைவு பெற்றுள்ளது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்த போதிலும் கடந்த ஆண்டு வரை அம்மாநிலத்திற்கு என பல்வேறு சிறப்பு சலுகைகள் மற்றும் அதிகாரங்கள் அளிக்கப்பட்டிருந்தன இதன்படி மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் உத்தரவுகள் அம்மாநிலத்திற்கு பொருந்தாது மேலும் காஷ்மீரில் உள்ள இடங்களை பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் யாரும் வாங்க இயலாது அதேபோன்று காஷ்மீரைச் சேர்ந்த பெண்கள் வேறு மாநிலத்தவரை திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு காஷ்மீரில் உள்ள சொத்தில் பங்கு கிடையாது என்பது போன்ற நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்தது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வகை செய்யும் இந்திய அரசின் பிரிவு ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மத்திய அரசால் இயற்றப்படும் சட்டங்கள் அனைத்தும் காஷ்மீரிலும் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் இடஒதுக்கீடு போன்றவையும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன இதன்படி மத்திய அரசின் எண்ணூற்று தொன்னூறு சட்டங்கள் காஷ்மீருக்கு பொருந்தும் காஷ்மீர் மாநில அரசால் இயற்றப்பட்டிருந்து நூற்று அறுபத்தி நான்கு சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுவிட்டன மேலும் நூற்று முப்பத்தி எட்டு மாநில சட்டங்கள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளன வேலைவாய்ப்புகளில் நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இதன்படி பஹாரி மொழி பேசுவோருக்கு நான்கு சதவீதமும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கும் பத்து சதவீத இடஒதுக்கீடும் வழங்கப்படுகிறது அதே வேளையில் உள்ளூர் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளன முப்பத்து ஐந்தாயிரம் பள்ளி ஆசிரியர்களின் பணி வரைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கான நன்னடத்தை காலம் ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் சமூக கட்டமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது மருத்துவ சேவைகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளது சுமார் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவமனைகள் கல்லூரிகள் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் காம் என்ற மின்னலில் தெரிவிக்கலாம்